ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வணக்கம் தமிழிச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பாலக்கீரையில் ஒரு டேஸ்டியான ஒரு பரோட்டா ரெசிபி தான் பண்ண போகிறோம் வெரி வெரி சிம்பிள் ரெசிபி தான் வாங்க எப்படி செல்லான்ட்டு பார்க்கலாம் நான் இந்த பக்கத்தில் ஏற்கனவே சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனுக்கிட்ட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது பாலக்கீரையும் நான் ரெ சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் சுகர் சேர்க்குறோன்னா அந்த க்ரீன் கலருக்கு வந்து கொஞ்சமும் மாறக்கூடாது அதுக்காக தான் ஒரு மூணே மூணு நிமிஷம் தான் போடணும் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை சுமெல் போகிற மட்டும்தான் இப்போ நம்ம வடித்து எடுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டே வச்சு எடுத்துடலாம் இப்போது நான் ஆற விட்டு எடுத்துட்டேன் அதை மிக்ஸி சாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தழை செம்மையாக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சு இந்த பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்குவோம் கொஞ்சம் சுகர் மாவுக்கு மாவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கிடுவோம் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் பரோட்டா நல்லா டேஸ்டியாக வரும் அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கு சின்ன ஊருக்கிழங்கு நான் கொஞ்சமாக தானே எடுத்துருக்கேன் அதனால தான் ஒரு உருளை கிழங்கு நம்ம வேக்க வச்சு மசிச்சு அது போட்டு எடுத்துக்கலாம் இனிமேல் நம்ம பெசைய வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்டேருந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்பா இதே தான் தொடர்ந்து செய்வீங்க ஏன்னா வெரி வெரி ஹெல்த்தி இல்லையா அதுக்கு தான் இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா கீரை அதை நம்ம சேர்த்து சப்பாத்தி மாவு பதம் பெசைய வேண்டியது தான் எனக்கு கொஞ்சமும் தண்ணி விட தேவையில்லாமல் இருந்துச்சுது நான் தண்ணியே விடலை அதே போதும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் நான் இப்போ கொஞ்சம் மேலே என் மாவு காயம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி திரட்ட வேண்டியது தான் நான் இப்போது சப்பாத்தி கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம எப்போவும் போல் சப்பாத்தி தரட்டுவோம் இல்லையா அதே போல் தரட்டுனா வந்துடும் அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெரி வெரி சிம்பிள் கொஞ்சம் மாவு தூவிட்டு திரட்டிவிடுவோம் கொஞ்சம் நல்லா மாவு விட்டுக்கோங்க ஏன்னா கீழே நல்லா ஒட்டிடும் அதுக்கு தான் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க நம்ம தேய்ச்சாச்சு எல்லாமே தேய்ச்சி எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கையில் மறக்காமல் யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம மறுபடியும் இன்னொன்னையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போது நம்ம இந்த பக்கத்தில் நான் இரும்பு கடாயை வந்து காயப்போட்ருக்கிறேன் தோசைக்கல் இப்போ கொஞ்சம் நான் நெய் தடவிக்கிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நெய் தான் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சரியாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா நெய் விட்டுட்டு செவக்க விட்டு நம்ம வேக வச்சு நல்லா எடுத்துடலாம் நெய் நெய்யோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போல் செஞ்சு கொடுங்க எல்லா இடத்துலையுமே கீரை நிறையவே கிடைக்கும் பாலக்கீரையெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் நான் மூணு பரோட்டாவையும் போட்டு இப்போ எடுத்துக்கிறேன் இப்படியே போட்டு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இப்போ ரெடி அடித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது க்ரீன் கலரில் இருந்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பராட்டா மாதிரி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்